சிறுபுலியூர். கருமா உயிலருவா கணலருவா புனலருவா பெருமாள் அரையுருவா பிறவுருவா நினதுருவா திருமா மகள் மருகும் சிறுபுலியூர் சலசயனத்து அருள்மா கடலமுதி உணதடியே சரணாமே. 108 வைணவ திவிதேசங்களில் 11வது திவிதேசம் பெருமான் அருள்மா கடலமுதன் அப்படிங்கிற திருநாமத்தோட பாலசயனமாக இந்த க்ஷேத்திரத்தில் சேவை சாதித்துள்ள எம்பெருமான் யாருக்காக இந்த க்ஷேத்திரத்தில் பாலசயனமாக சேவை சாதித்தார் அப்படின்னா, ஆதிசேஷனுக்கும் கருடாழ்வாருக்கும் யாருடைய கைங்கரியமானது எம்பெருமானுக்கு உகப்பாக உள்ளது அப்படின்னு ஒரு சின்ன சர்ச்சை. எம்பெருமான் இடத்துல தான் அபரிமிதமான கைங்கரியங்கள் பண்ணிக்கொண்டு இருக்கா. இருந்த பொழுதிலும் எம்பெருமானிட்டையே போய் கேட்கலாம் அப்படிங்கிறச்ச ஆதிசேஷன் சொல்கிறார், எந்த ஒரு பணியோ கைங்கரியமோ எம்பெருமானுக்கு பண்ணுகிறோம்னா அது உகப்பு தான் சொல்லி இந்த கைங்கரியத்திலிருந்து இந்த சர்ச்சையிலிருந்து விலகிறார். ஆனால் கருடாழ்வாருக்கு சின்ன ஒரு இது, யாருடைய கைங்கரியமாக இருந்தாலும் என்ன, தான் பண்ணுற கைங்கரியம் தான் சிறந்தது, தான் அப்படிங்கிற அகந்தையின் காரணமாக எம்பெருமான் இடத்துல போய் கேட்குறச்ச எம்பெருமான் ஆதிசேஷனுடைய பணியே சிறந்ததுன்னு சொல்கிறார். ஏன்னா கருடனுக்கு தான் அப்படிங்கிற மமதை வந்துவிட்டது, அது போக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் கருடனுக்கோ மமதி வந்த காரணத்தினால் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்ற ஆரம்பித்து ஆதிசேஷனை துரத்த ஆரம்பிக்க, ஆதிசேஷனும் கருடன்லேருந்து தப்பிக்கணுமேங்கிறதோசரம் பல க்ஷேத்திரங்களில் ஓடி அலைஞ்சி திரிஞ்சு கடைசியாக ஒரு தடாகத்தில் விழுந்து எம்பெருமானை நோக்கி தவம் பண்ணுறார், எனக்கு எப்படியாவது அவயம் காக்க வேண்டும் என்பதற்காக. எம்பெருமானும் மாசி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி என்று பாலகனாக ஆதிசேஷன் மேலே சயனம் பண்ணுறார். இதை கருடாழ்வார் பார்க்குற பேர்பட்ட ஆதிசேஷன் மேலே எப்படி ஒரு பாலகன் சயனம் பண்ணுவான், இது எம்பெருமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும், தான்கிற அகந்தையின் காரணமாக தவறுன்னு சொல்லி மனம் வருந்து இறங்கி வர வைஷ்ணவ க்ஷேத்திரங்கள் தோறுமே கருடன் சன்னதி உயர்வாக இருக்கும் இல்லைனா சன்னதியை மறைச்சென்று இருப்பார். ஆனால் இந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமான கருடன் சன்னதி தாழ்வான நிலையில் எழுந்து விடுவது, ஏன்னா தான் அப்படிங்கிற மமதை போக்கப்பட்டதான். அதே போல் ஆதிசேஷனுக்குன்னு தனியான ஒரு சன்னதி, எந்த குளத்தில் விழுந்து தவமுடிந்தவரோ அந்த குளக்கரையிலே இன்றைக்கும் தவத்திருக்கோளத்துடன் ஆதிசேஷன் சேவை சாதிக்கிறார். ஆதிசேஷனுக்காக எப்படி எம்பெருமான் நட்சத்திரத்தில் பாலசைனமாக சேவை சாதித்தாரோ, இன்றளவும் பாலகனாகவே எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். நாபியிலிருந்து பிரம்மா ஸ்ரீதேவி பூமிதேவியோட மூலஸ்தானத்தில் கண்மகர்ஷியும் வியாக்ர மகர்ஷியுமே திருவடி பாதாரத்தில் முக்தியடைஞ்சுள்ளார். இவ்வாறு ரெண்டு பேரும் சிதம்பரத்திலிருந்து நடராஜருமான நோக்கி தவம் பண்ணி எங்களுக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறச்ச ஸ்ரீரங்கம் போனால் தான் மோட்சம் கிடைக்குன்னு சொல்கிறார். சரி, நீ இவாளும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி போகிறாள், ஆனால் இவள் போக வேண்டிய திசையோ வடக்கு, வந்த திசையோ தெற்கு, வழி மாறி வந்துட்டா. அதனால் சிவபெருமானையே திரும்ப தவம் பண்ணி எங்களுக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறச்ச இந்த பக்கமாக போனேன், ஏன்னா கிருபா சமுத்திர பெருமான் இருக்கார், அங்கே போனால் உங்களுக்கு மோட்சம் கிடைக்குங்கிற சரி கிருபாசனம் நோக்கிறச்ச எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தை போன்று இந்த சன்னதி அமைக்கப்பட்டு ஸ்ரீரங்கம் வந்து தெற்கு பார்க்க தாயார் சன்னதி கிழக்கு பார்க்க அமைச்சுட்டு ஸ்ரீரங்கத்தை விட பெரிய பெருமாளாக எம்பெருமான் சேவை சாதிக்கிறார். ஆனால் இரண்டு மரலுக்கும் கண் பார தெரியாமதுனால எம்பெருமான் இவாளுக்கோசரமும் பால ரங்கநாதனாக சேவை சாதித்து முக்தியை கொடுக்குறார். இந்த புலிக்கால் நேர் வியாபித்த ஊரெல்லாம் புலியூர் அப்படின்னு முடியறதுனால எம்பெருமான் இந்த க்ஷேத்திரத்தில் பாலகனாக சேவை சாதிக்கிறதுனால சிறு புலியூர் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமம் ஏற்பட்டது. பாலம் வியாகர பாதபுரம் அப்படின்னு திருநாமம் ஏற்பட்டது. கண் திருமங்கை ஆழ்வாரால் 10 பாசனங்களால் மங்களாசாசனம், அதில் 9வது பாசனத்தில் சரணாகதி பண்ணுறார், முதல் பாசனத்தில் தனது உள்ளத்துக்குள்ளே எழுக்கிறார். கள்ளம் மனம் வெல்லும் வகை கருதைகள் தொழுவீர் வெள்ளம் முதுபரவை திறவிறிய கரையெங்கும் தெல்லும் மனிதர்களும் சிறுபொழியூர் சலசயனத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் உறைவாறை உள்ள இறைங்கருடையாக ஆழ்வாருடைய ஆச்சரியமான மங்களாசாசனம். அதே போல் எம்பெருமான பல திவிதேசங்கள் தோறும் பலவிதமான சயனங்கள் இருக்கான், போகசயனமாக வீரசயனமாக உத்தான சயனமாக வடசயனமான அப்படின்னு பலவிதமான சயனங்கள் இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் பாலசயனமாக சேவை சாதிக்கிறாங்கிறதுக்காசலாம் ஆழ்வார் 10 பாசுரங்களையும் சலசயனத்தம்மானே சலசயனத்துறையும் சலசயனத்தாயங்களுடையாக பலவிதமான சயனங்கள் இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்தில் சலசயனம் சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம். எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா, எம்பெருமான் இந்த பலவிதமான சயனங்கள் இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்தில் பாலசயனமாக சேவை சாதிக்கிறான். இப்போ குழந்தை அப்படிங்கிறவன் எதிர் சயனம் பண்ணிட்டு இருப்பான், தொட்டியில் ஆதிசேஷன் ஒரு தொட்டிலாக கொண்டு அதில் சயனம் பண்ணிட்டு இருக்கான், அதனால தொட்டிலினாலே ஆடினே இருக்கும், சலனம் ஏற்பட்டுருதான். எம்பெருமான சிவிக்க பக்தா வந்தா எப்படி சஞ்சலங்களோட வந்தாலும் ஆதிசேஷனோ இல்லை கண்வரிஷியோ இவெல்லாம் சஞ்சலத்தோட வரலாம், தன்னுடைய குறைகளை சொல்ல வரைச்ச எம்பெருமான் எப்படி செவி சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னா எளிமையாக செவி சாய்க்கிறாராம். அதனால இந்த க்ஷேத்திரத்தை சீரார் நெடுமருகில் சிறுபொழியூர் சலசயனத்து ஏறார் மகிழ்வன் அந்தனை மீவர் பெருமானை காரார்வை மங்கை கிரை களியொளி மாலை பாராறிவி பரவித்துள்ள பாவம் வேளாவினுடைய வரக்கூடிய பக்தருடைய பாவத்தை எல்லாம் போக்க வல்லவனாக எம்பெருமான் நட்சத்திரத்தில் எளிமையாக சேவை சாதிக்கிறாங்கதா அழ்வாருடைய ஆச்சரியமான மங்களாசாசம். அன்னவியாகர பிரீஷாய கல்யாண குணசம்பவே தர்போவியாகர பிரீஷாய யாத்திரையாஸ்து மங்கள.